friends, anger does not solve anything, it will nothing, it can destroy everything. கோபம் எந்த ஒரு காரியத்தினுடைய முடிவாக அமைவதில்லை, கோபம் அநேக காரியங்களை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. நம்ம இன்னைக்குள்ள வீடியோவில் கோபப்படக்கூடாது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே நாம் விளையாட்டுத் துறையிலே எடுத்துக்கொண்டோமானால் அநேக வீரர்கள் அநேக காரியங்களிலே முன்னணியாக இருக்கிறார்கள். குறிப்பாக கிரிக்கெட்டை எடுத்துக்கொண்டோமானால் ரோஹித் சர்மா, அதே போல் ஃபுட்பாலை எடுத்துக்கொண்டால் ரொனால்டோ, அதே போல் ரெஸ்லிங் சைடு நம்ம போனால் ராண்டியாட்டன், இப்படி விளையாட்டுகளிலே அநேக வீரர்கள் முன்னணியாக இருக்கிறார்கள். இன்னைக்குள்ள வீடியோவில் டென்னிஸ் பிளேயரான நோவாக் ஜோகோவிச்சினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவருடைய கேரியரை எப்படி பாதிச்சிருக்கு என்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2020 ஜூன் மாதம் US ஓப்பன் டென்னிஸ் நடைபெற்றது. குறிப்பாக US ஓப்பன் என்றாலே உலகத்திலே டென்னிஸில் மிகவும் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு விளையாட்டு. அநேக வீரர்கள் பங்கு பெறுவார்கள். உலகத்திலே ஆண்கள் ஒற்றையர் பிரிவிலே டென்னிஸ் முன்னணி வீரர்களான நோவாக் ஜோகோவிச், அதே போல் ரஃபேல் நடால், ரோஜர் பரடர், இப்படிப்பட்ட முன்னணி வீரர்கள் கட்டாயம் பங்கு பெறுவார்கள். கொரோனாவினுடைய முதலாவது அலையின் காரணமாக இப்படிப்பட்ட வீரர்கள், குறிப்பாக ரஃபேல் நடால், ரோஜர் பரடர் போன்ற முன்னணி வீரர்கள் பங்கு பெறவில்லை. ஒரே ஒரு முன்னணி வீரர், முதலாவது நிலை வீரராக நோவாக் ஜோகோவிச் பங்கு பெற்றார். அது அவருடைய வாழ்க்கையின் 18th கிராண்ட்ஸ்லாம் போட்டியாக அமையும் என்று அநேகர் எதிர்பார்த்தார்கள். குறிப்பாக நோவாக் ஜோகோவிச் அதற்கு முன்பாக வரை 17 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றிருந்தார். அந்த US அமெரிக்காவினுடைய டென்னிஸ் டைட்டிலை அவர் வென்றால் 18th கிராண்ட்ஸ்லாமோடு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையும் செய்வார் என்று அநேக ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் நோவாக் ஜோகோவிச் அவருடைய முதல் அலை சுற்றுகளை முடிக்கின்றார். சரியாக அரையிறுதி போட்டியிலே அவர் முதலாவது நிலை வீரர். உலகத்திலேயே நோவாக் ஜோகோவிச் டென்னிஸிலே ஃபஸ்ட் ரேங்கில் இப்போவும் இருக்கிறாரு. அவர் எதிர்கொண்ட வீரர் 20th ரேங்கில் இருக்கிற கரியனோ அப்படிங்கிற ஒரு பிளேயரை எதிர்கொண்டாரு. இந்த வேளையில் அவர் முதலாவது செட்டை இழந்து விடுகின்றார். டென்னிஸ் போட்டியிலே 5 செட்டுகள் இருக்கும், 3-2 என்ற கணக்கிலே வெட்டி பெறுவார்கள். இல்லையென்றால் அதுவும் டைப் பிரேக்கர் அளவில் போகும். முதலாவது செட்டை நோவாக் ஜோகோவிச் தோட்ட ஒரு காரணத்தினால அடுத்த செட்டுக்குள்ளாக விளையாட ஆரம்பிக்கின்றார். இந்த வேளையிலே நோவாக் ஜோகோவிச்சினுடைய சர்வீஸை ஒரு முறை இழந்து விடுகின்றார். சர்வீஸை இழந்த ஒரு வாய்ப்பின் காரணமாக அவர் பாக்கெட்டில் இருந்த பந்தை எடுத்து பின்பாக தூக்கி போடணும். ஏனென்றால் எதிராக விளையாடி கொண்டிருக்கிறவர் தான் அடுத்ததாக சர்வீஸிலே பாலை போடுவார். இந்த வேளையிலே நோவாக் ஜோகோவிச் தெரியாமல் பந்தை எடுத்து பின்பாக இருந்த நடுவரின் மீது அந்த பந்தை அடித்து விடுகின்றார். அவருடைய கோபத்தின் காரணமாக, அவர் அந்த சர்வீஸை இழந்த ஒரு காரணத்தினால நோவாக் ஜோகோவிச் அந்த போட்டியிலே பின்பாக இருந்த அம்பையரை கவனிக்கவில்லை. கோபத்திலே அந்த பந்தை அவருடைய மட்டையாலே பின்பாக அடித்து விடுகின்றார். இந்த ஒரு காரணத்தினால அந்த லைன் அம்பையர், லைன் ஜட்ஜிங் அம்பையர் மேலே அந்த பால் அவருடைய தொண்டையிலே த்ரோட்டில் பட்டுட்டு இந்த ஒரு காரணத்தினால அவர் அதே இடத்துல மயக்க முடிகின்றார். இந்த ஒரு வேளையிலே நோவாக் ஜோகோவிச்சை அந்த ஒரு போட்டியிலிருந்து விலக்கி வைக்கிறார்கள். குறிப்பாக 18th கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வெல்வார் என்று அநேக ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் நோவாக் ஜோகோவிச் அந்த ஒரு போட்டியிலே போட்டியிலிருந்து, குறிப்பாக அந்த தொடரிலிருந்தே விலக்கப்படுகின்றார். அந்த ஆட்டமும் நிறுத்தப்பட்டு போட்டியாளர் வெட்டிப்பட்டதாக அவருக்கு எதிராக விளையாடிய நபரை தேர்வு செய்து விட்டார்கள். இந்த ஒரு தோல்வி அவருடைய கெரியரை பாதிக்கவில்லை. ஆனாலும் பின்பாக நோவாக் ஜோகோவிச் இன்னைக்கு இந்த நிலையில் அவர் 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றிருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய கெரியரில் அவர் 2020 US ஓப்பன் தொடரில் வெளியிட்டப்பட்டது என்றைக்கும் ஒரு பிளாக் மார்க்காக தான் இன்றைக்கும் இருந்துட்டு வருது. குறிப்பாக அவர் அந்த இடத்துல கோபப்பட்டு ஒரு காரணத்தினால 18th கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வெல்லும் ஒரு வாய்ப்பு இழந்து விடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக வேளையிலே நாம் கோபப்பட்டு நம்முடைய உயரிய பதவிகள் அல்லது உயரிய பட்டங்களை இழந்து விடுகின்றோம். கடைசி வரை வருவோம், கடைசி கட்டத்தில் நம்முடைய பொறுமை இல்லாமை அல்லது ஒரு கோபம் நம்முடைய ஒரு உயர்வுக்கோ அல்லது ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங்கோ ஒரு முடிவாக அமைந்து விடுகின்றது. நம்ம அநேக காரியங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நம்ம நோவாக் ஜோகோவிச்சை பற்றி பார்த்தோம். அவர் இன்னைக்குள்ள நிலைமையில் டென்னிஸில் ஃபஸ்ட்டாக இருக்காரு. ஆனாலும் அவருடைய கேரியரில் எப்போவுமே அந்த பிளாக் மார்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதற்கு முன்பாக 30 முன்பாக தான் இப்படியாக ஒரு போட்டியாளர் அதே போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நிச்சயமாக நாம் கோபப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள், தோல்விகள், சில நேரங்கள் கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த வேளையிலே நம்முடைய
பொறுமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். நிச்சயமாக நாம் பொறுமையாக இருப்போம், பொறுமையாக இருந்து அநேக காரியங்களையும் நாம் சாதிப்போம். நிச்சயமாக நாம் இந்த உலகத்திலே சாதிக்க பிறந்தவர்கள், பொறுமையோடு இருந்து அநேக காரியங்களை சாதிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டுக்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.